வணக்கம் இதே டூலுக்ஸ் அரசியல் தமிழகத்தில் முதன்முறையா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற கொரடாச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில முதன்முறையா பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைச்சார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஏழு பள்ளிகளிலும் பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பதினொன்று பனிரெண்டு வகுப்புகளைச் சேர்ந்த விவசாய பிரிவு மாணவர்கள் பயன்பெறும் நோக்கத்தில் பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த திட்டம் இந்தியாவில் அதுவும் மாதம் தமிழகத்தில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கு திட்டத்தை முதல் கட்டமாக ஐநூறு பள்ளிகளில் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் படிப்படியாக உயர்நிலை பள்ளிகளிலும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் தெரிவிச்சிருக்காரு இந்த திட்டம் அனைவரது மத்தியிலும் பாராட்டை பெறும் மேலும் காலை உணவு திட்டத்தையும் படிப்படியாக விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்றும் கூறினார் இச்செய்தியை பற்றி உங்களது விமர்சனங்களை ரெட்ரோலுக் சேனல் வரவேற்கிறது ரெட்ரோலுக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி இது ரெட்ரோலுக்ஸ் அரசியல்